ஆதவன் நேர்களுக்கு வணக்கம். ஆதவனின் மற்றொரு இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 11/6/2019 செவ்வாய்க்கிழமை. புலர்ந்திருக்கின்ற இந்த நாளானது உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய தினம் தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்தவிருக்கின்றோம். அந்த வகையில் தேசிய ரீதியாக வெளிவருகின்ற மிக பிரதானமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ஜனாதிபதியின் எதிர்ப்பை மீறி தெரிவுக்குழு இன்று கூடுகிறது. காத்தான்குடி பள்ளிவாசல்களின் சம்மேளன பிரதிநிதிகளுக்கு அழைப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இன்று மீண்டும் கூட உள்ளது. இன்றைய தினம் காத்தான்குடி பள்ளிவாசல்களின் சம்மேளன பிரதிநிதிகள் இந்த அமர்வுக்கு அழைக்கப்படவிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. கடந்த April 21 இலங்கையில் நடத்தப்பட்ட பாரதூரமான தற்கொலை தொடர்குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் தொடர்பாக விசாரிப்பதற்காக அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே சில தடவைகள் கூடியிருந்த போது இலங்கையினுடைய முக்கிய பிரதிநிதிகள், முக்கிய உத்தியோகஸ்தர்கள் சென்று அந்த தாக்குதல் தொடர்பாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை வாக்குமூலங்களாக சாட்சியங்களாக பதிவு செய்திருந்த நிலையில் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது என்றும், அவ்வாறு தொடர்ந்து இடம்பெறுவதாக இருந்தால் தன்னுடன் இணைந்து பயணிப்பதை நிறுத்திவிடுமாறும் இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அண்மையில் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த அடுத்த கட்ட அமர்வுகள் தொடர்பான பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் இந்த அமர்வுக்கு பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவினுடைய அமர்வு இன்று மீண்டும் கூடுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று கூடுகின்ற இந்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவினுடைய அமர்வுக்கு சாட்சிகளை பதிவு செய்வதற்காக காத்தான்குடி பள்ளிவாசல்களினுடைய சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிக்கையினை என்ற செய்தியினை தாங்கியதாகத்தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதை தாண்டி மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும், மோடியிடம் உறுதியளித்ததாக பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் இணைந்து இலங்கையில் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் உறுதியளித்ததாக இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிற கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு செய்தி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்ற தலைப்போடு படமிடப்பட்ட ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு தமது அறிக்கையினை ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிடம் கையளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கையளிக்கப்பட்ட அந்த புகைப்படம் தாங்கிதான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அரசியல் நெருக்கடி ஏற்படும் அபாயம், எதிரணி எச்சரிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறும் நோக்கில் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தற்போது பிரச்சனைகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளன என்று எதிரணி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளானது அரசியல் நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எதிரணி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கையை மையமாக வைத்துத்தான் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தி, முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. பதவி விலகிய முஸ்லிம் பிரதிநிதிகள் இன்று மகாநாயக்க தேரர்களுடன் சந்திப்பு. ராஜினாமாவை அரசியலாக்க வேண்டாம் என்கிறார் MH அப்துல் ஹலீம் என்ற தலைப்போடு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. முஸ்லிம் அமைச்சர்கள் கூட்டாக பதவி விலக்கியமை தொடர்பில் தவறான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அரசியலாக்க வேண்டாம் என்று MH அப்துல் ஹலீம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பதவி விலக்கிய முஸ்லிம் பிரதிநிதிகள் இன்று மகாநாயக்க தேரர்களை சந்திப்பதாக இருக்கிறது. அந்த கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது.
அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை மையப்படுத்தியதாக வெளிவந்திருக்கிறது. ரிஷாத் ரவுஃப் ஹபீர் ஹாசிம் பொறுப்பில் இருந்த அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்களாக அனோமா கமகே புத்திக பத்திரன லக்கி ஜெயவர்த்தன நியமனம் என்ற தலைப்போடு அந்த அமைச்சரவை பொறுப்புகளை கையளிக்கின்ற படம் தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்த முஸ்லீம் அமைச்சர்களின் அமைச்சு பொறுப்புகளுக்கு பதில் அமைச்சர்களாக புத்திக பத்திரன லக்கி ஜெயவர்த்தன மற்றும் அனோமா கமகே ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அந்த செய்தி நின்று செல்கிறது. அண்மையில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து தீர்க்கமாக ஆலோசித்த முஸ்லீம் பிரதிநிதிகள் யாரெல்லாம் முஸ்லீம் பிரதிநிதிகளாக அல்லது முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சு பொறுப்புகளில் இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தமது அமைச்சு பொறுப்புகளை கூட்டாக ராஜினாமா செய்திருந்தார்கள். இவ்வாறு ராஜினாமா செய்திருந்தவர்களுக்கு பதிலாக அவர்கள் வகித்த பொறுப்புகளுக்கான பதில் அமைச்சர்களாக சிலர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செய்திகளை தாங்கியதாகத்தான் அது வெளிவந்திருக்கிறது. இன்னுமொரு செய்தி இருக்கிறது. கன்னியா வெந்நீரூற்று விநாயகர் ஆலயத்தை அமைப்பதற்கு இணக்கப்பாடு, சிவன் ஆலயத்தை புனரமைக்கவும் உடன்பாடு. அடுத்த கட்ட கூட்டத்தை கொழும்பில் நடத்த அமைச்சர் மனோ நடவடிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று விநாயகர் ஆலயம் இருந்த இடத்தில் பௌத்த விகாரை கட்ட மாட்டோம் எனவும் தமிழ் பௌத்த வரலாறு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் கன்னியா விகாரை தேரர்கள் உடன்பட்டுள்ளார்கள் என்றும் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று விநாயகர் ஆலயம் இருந்த இடத்தில் பௌத்த விகாரை கட்ட மாட்டோம் எனவும் தமிழ் பௌத்த வரலாறு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் கன்னியா விகாரை தேரர்கள் உடன்பட்டுள்ளனர் என்றும் சிவன் ஆலயத்தை புனரமைக்க உடன்பட்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நேற்றைய தினம் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலையில் இருக்கக்கூடிய இரண்டு இந்து ஆலயங்கள் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இடங்களிலே பௌத்த தேரர்களில் தங்களுடைய விகாரைகளை அமைப்பதற்காக எழுப்பப்பட்ட சர்ச்சைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் மனோகணேசன் குறித்த இரண்டு இடங்களுக்கும் விஜயம் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த விஜயத்தினை முடித்து கொண்டு திரும்பிய அவர் குறித்த விடயத்தில் எட்டப்பட்ட தீர்வுகளை தெரிவித்திருக்கிறதாக தாங்கியதாகத்தான் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான அடுத்த கூட்டத்தினை கொழும்பில் நடத்துவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னுமொரு செய்தி இருக்கிறது. அமைச்சர் சஜித் பிரேமதாசவை களமிறக்குவதே நாட்டுக்கு சிறந்தது, ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் அஜித் பி பெரேரா கூறுகிறார் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் சஜித் பிரேமதாசா களமிறக்கப்படுவாராக இருந்தால் நாட்டின் தலைமைத்துவத்திற்கு மாத்திரமன்றி கட்சியின் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் தொடர்வதை அனுமதிக்க முடியாது, வீழ்த்தும் போராட்டங்களை நடத்த ஜேவிபி சூளுரை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அரசாங்கத்தினுள் ஏற்பட்டுள்ள பிளவுகள் காரணமாகவே நாடு அராஜகமான பாதையில் பயணிக்கிறது. இனியும் இந்த அரசாங்கம் ஆட்சியை தொடர அனுமதிக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்தை வீழ்த்தும் முயற்சிகள் தொடரும் என மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்ற முன்பக்க செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தேசிய ரீதியாக வெளிவரக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பத்திரிகையாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிற செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, நிறைவேற்று அதிகாரம் பாராளுமன்ற மோதலால் அமைச்சரவை இன்று கூடுமா, ஜனாதிபதியின் கையிலேயே இறுதி முடிவு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தெரிவுக்குழு விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே முறுகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதால் இன்று செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை கூட்டம் நடைபெறாது போகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஆராயும் தெரிவுக்குழுவை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதியினால் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள போது அந்த கோரிக்கையையும் தாண்டி இன்றைய தினம் தெரிவுக்குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் தான் அமைச்சரவையை கூட்ட மாட்டேன் என்று ஏற்கனவே ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தால் இது தொடர்பான
குறித்த பாராளுமன்ற அதிகாரத்திற்கும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினுடைய அதிகாரத்திற்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை சம்பந்தப்படுத்தி அது தொடர்பான பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் பல்வேறுபட்ட செய்திகள் ஒவ்வொரு நாளும் இலங்கையினுடைய தேசிய செய்தி தளங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி இந்த தெரிவுக்குழு பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறும் அவ்வாறு நிறுத்தப்படாவிட்டால் தான் தொடர்ந்தும் அமைச்சரவையை கூட்டுவதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்றும் ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னுடனான பயணத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டி வரும் அல்லது தன்னை விலக்கிவிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்ற ஒரு எச்சரிக்கையை அவரால் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கூடவிருக்கின்ற பாராளுமன்ற தெரிவுக்குழுவினுடைய விசேட அமர்வினை காரணம் காட்டி அடுத்த அமைச்சரவை கூட்டப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது தேசிய அரசியலில். அதனை மையப்படுத்தியதாகத்தான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. விசாரணையில் சந்தேகங்கள் என்ற தலைப்போடு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களினுடைய படம் தாங்கியதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் கடந்த மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து சில சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அவர் தனது சந்தேக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக பேசுவதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனை தாண்டி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்ய முடியுமா, ஜனாதிபதி அனுமதிக்கார் என்கிறார் பீரிஸ் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரணைகளுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் வருகை தராவிட்டால் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரித்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு செல்லாது அழைப்பை நிராகரித்தால் அவர்களுக்கு எதிராக சபாநாயகரினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனாதிபதி இந்த விடயத்திற்கு அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு உறுதியான கருத்தினையும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாகத்தான் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய விசேட தெரிவுக்குழுவில் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் தோன்றி சாட்சியம் அளிப்பதற்கு தான் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டேன் என்ற ஜனாதிபதியினுடைய கருத்துக்களை நாம் இப்போது நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நீதிமன்றம் செல்லுங்கள், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பீரிஸ் ஆலோசனை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நிறைவேற்று அதிகாரத்திற்கும் பாராளுமன்ற அதிகாரத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் காரணமாகவும் இருபக்க மிரட்டல்கள் காரணமாகவும் பெரும் சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுடைய பிரச்சனைகளை கூறி தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸினுடைய கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்த விடயம் பற்றி ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்ற மேலதிக கருத்துக்களை தாங்கியதாகத்தான் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. மடு திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுவார்கள், மன்னார் மறைமாவட்ட ஆயர் என்ற தலைப்போடு ஒரு படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. எமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலையிலே பாதுகாப்பு ஒரு பிரச்சனையாக உள்ளதால் மடு திருத்தலத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களும் பாதுகாப்பு சோதனைக்கு பின்பே மடு திருத்தலத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மன்னார் திருச்சபையினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையினை அல்லது அவர்களுடைய செய்திகளை அவர்களுடைய கருத்துக்களை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஏறக்குறைய 600,000 அதிகமான மக்களை கொண்டு நடத்தப்படுகின்ற மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு யாத்ரீகர் மடு திருத்தலத்திற்கு 600,000 மக்கள் தேசத்தினுடைய பல பாகங்களிலும் இருந்து வருகின்ற நிலையில் இந்த வருடம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு பிரச்சனைகளை மையப்படுத்தி அங்கு வருகின்ற பக்தர்கள் பாதுகாப்பு சோதனைக்கு பின்னர் தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தினை யாழ்மறை மாவட்ட ஆயர் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. காற்றுடன் கூடிய காலநிலை சிவப்பு எச்சரிக்கை என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நாடு முழுவதும் தற்போது காணப்படும் காற்றுடன் கூடிய கால நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் காலநிலை தொடர்பில் இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய காலநிலை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய இறுதி செய்தியாக நாம் பார்த்துவிடலாம். குண்டுதாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அமெரிக்கா எடுக்கும் சாத்தியம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடைந்தவுடன் குண்டுதாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்கும் தெரிவை அமெரிக்கா கொண்டிருக்கிறது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இலங்கையில் நடத்தப்பட்ட கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான அந்த விசாரணைகளில் குண்டுதாரிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுப்பதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுவதாக அந்த செய்தி பேசுகிறது. அண்மை காலமாகவே இலங்கையினுடைய இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு பின்பதாகவே இலங்கையில் அமெரிக்காவினுடைய தலையீடு அதிகமாக இருப்பது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த செய்தியினை இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவை அனைத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய முன்பக்க பிரதான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிராந்திய ரீதியாக வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரக்கூடிய பிரதான பிராந்திய பத்திரிகையாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது மைத்திரியை உதாசீனம் செய்து இன்று கூடுகிறது தெரிவுக்குழு என்ற தலைப்போடு நாம் ஏற்கனவே பார்த்துவிட்ட அந்த செய்தியைத்தான் இன்றைய உதயன் பத்திரிகை தன்னுடைய தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மைத்திரியினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் அல்லது மைத்திரியினுடைய கருத்துக்களையும் மீறி இன்றைய தினம் பாராளுமன்ற தெரிவுக்குழு கூடுகிறது என்பதை பேசுவதாக அந்த தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மற்றொரு மிக பிரதானமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்தாதீர்கள், பழைய செம்மலை பிக்குவிடம் மனோகணேசன் வலியுறுத்து என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. செம்மலை நீராவி அடி பிள்ளையார் தொடர்பான சர்ச்சைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஆலயம் தொடர்பான, அங்கே பௌத்தர்கள் தங்களுக்கான ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைப்பது தொடர்பான சர்ச்சைகள் அண்மை காலமாக போய்கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு இந்து விவகார அமைச்சர் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அமைச்சர் மனோகணேசன் அந்த குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு அவர் விஜயம் செய்திருந்த பொழுது அங்கிருக்கக்கூடிய பிக்குகளிடம் அங்கிருக்கக்கூடிய தேரர்களிடம் அமைச்சர் மனோகணேசன் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மற்றொரு பிராந்திய பத்திரிகையாக இருக்கின்ற காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு பேசுகிறது. மைத்திரியை புறந்தள்ளிவிட்டு இன்று கூடுகிறது தெரிவுக்குழு, காத்தான்குடி பள்ளிவாசல்களின் சம்மேளன பிரதிநிதிகளிடம் சாட்சியம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்பாக ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்துவிட்டபடியினால் இவை அனைத்தும் இன்றைய தினம் வெளிவரக்கூடிய தமிழ் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வெளிவருகின்ற சகோதர மொழி பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கையில் இருந்து வெளிவரக்கூடிய பிரதான ஆங்கில நாளிதழாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. மோடி மற்றும் இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் மோடியினுடைய இலங்கை விஜயத்தின் போது இலங்கையிலே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான இணக்கப்பாடு ஒன்றினை எட்டியிருந்தார்கள். அது தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது இன்றைய ஆங்கில நாளிதழில் வெளிவந்திருக்கின்ற பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிங்கள மொழி பத்திரிகையாக வெளிவரக்கூடிய பிரதான பத்திரிகையாக இருக்கின்ற லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நாம் ஏற்கனவே பல தடவைகள் விரிவாக பார்த்துவிட்ட ஜனாதிபதியினுடைய எதிர்ப்பையும் மீறி இன்று பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கூடுகிறது என்ற செய்தியை தாங்கியதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கிறது. இவை அனைத்தும் இன்றைய தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் வெளிவருகின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய மலையக இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான மலையக செய்தியாக மலையகத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு ₹3,600 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, ஒப்பீடு செய்து தீர்மானியுங்கள் என்கிறார் அமைச்சர் திகாம்பரம் என்ற தலைப்போடு சில படங்கள் தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. மலையகத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக அமைச்சின் ஊடாக ₹3,600 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கம்பரளிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக ₹300 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே 40 வருடங்களாக மலையகத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளுக்கும் கடந்த 4 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை மக்கள் ஒப்பிட்டு பார்த்து எதிர்கால அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பி. திகாம்பரம் தெரிவித்துள்ளார்.
நானுவயா உடரதள்ள தோட்டத்தில் தலா 7 பேர்ச் காணியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள 24 தனி வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் அமைச்சர் தொடர்ந்து உரையாற்றுகையில் உடரதள்ள தோட்டத்தில் 24 தனி வீடுகளை அமைக்க 240 மில்லியன் ரூபாவும், குடிநீர் வசதிக்காக 70 லட்சம் ரூபாவும், மின்சார இணைப்புக்காக 90 லட்சம் ரூபாவும் மொத்தமாக 380 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் தோட்டத்தில் லயன் மாத்திரமே எமது மக்களுக்கு அடையாளமாக இருந்து வந்துள்ளது. மேல்கணக்கு, கீழ்கணக்கு, நடுக்கணக்கு என்று அழைக்கப்பட்ட நிலை மாறி தற்போது தனி வீடுகள் கட்டப்பட்டு வருவதால் ஒவ்வொருவரும் தனி வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாகி சொந்த முகவரியில் வசிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என்று பேசியுள்ளார். அமைச்சர் திகாம்பரம் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை தாங்கியதாகத்தான் இன்றைய மலையக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த அடிப்படையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான சர்வதேச செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது, சந்தேக நபர்களை விசாரணைக்காக சீனாவிடம் ஒப்படைக்கும் திட்டம் கைவிடப்பட மாட்டாது, எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மத்தியில் ஹொங்கொங் தலைவர் அறிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. ஹொங்கொங்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை சீனாவின் பிரதான நிலப்பகுதிக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அந்த திட்டத்தை தான் ரத்து செய்யப் போவதில்லை என ஹொங்கொங் தலைவர் காரிலாம் நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளார். சீனாவின் பிரதான நிலப்பகுதிக்கு சந்தேக நபர்களை அனுப்பி வைப்பதற்கு அனுமதி அளிக்கும் சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சட்ட மூலமானது ஹொங்கொங்கில் உள்ள அரசியல் எதிராளிகளை சீனா இலக்கு வைக்க வழிவகை செய்யும் என அந்த சட்ட மூலத்தின் எதிர்ப்பாளர்கள் அச்சத்தை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய காரிலாம் அந்த சட்டம் அவசியமானது எனவும், சீனாவுக்கு விசாரணைக்காக அனுப்பப்படும் சந்தேக நபர்களின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். ஹொங்கொங் பிராந்தியம் அனுபவித்து வரும் விசேட சுதந்திரங்களுக்கு மேற்படி சட்டத்தால் குந்தகம் ஏற்பட வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் சீனாவால் ஆரம்பித்து வைக்கப்படவில்லை எனவும், ஹொங்கொங்காலேயே அது தொடர்பில் பிரேரிக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ள கருத்துக்களை தாங்கியதாக, சந்தேக நபர்களை விசாரணைக்காக சீனாவிடம் ஒப்படைக்கும் திட்டம் கைவிடப்பட மாட்டாது, எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மத்தியில் ஹொங்கொங் தலைவர் அறிவிப்பு என்ற தலைப்போடு அந்த சர்வதேச செய்தி வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான இந்திய செய்திகள் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது, இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது, இலங்கை தமிழர்களின் உயிர்களை பாதுகாக்கும் உணர்வு மோடியிடம் இல்லை, இலங்கை அரசுக்கு மோடி துணை நிற்பதாகவும் வைகோ குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு வைகோவினுடைய படம் தாங்கியதாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. பிரதமர் மோடி இலங்கை அரசுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை தமிழர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய உணர்வு பிரதமர் மோடிக்கு இல்லை என்பது மிகுந்த மனவேதனையையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த அவர் செய்தியாளர்களிடையே கூறியது, இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை, இதை மூடி மறைக்கும் வேலையில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது, மேலும் இலங்கையில் கடல் தொழில் சட்டத்தை கொண்டு வந்து நமது மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்தும் லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் வருகின்றன. இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று கூறினோம். ஆனால் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலங்கை அரசுக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது. இலங்கை தமிழர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய உணர்வு பிரதமர் மோடிக்கு இல்லை என்பது மிகுந்த மனவேதனையையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தோல்வியை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலிலும் தோற்றுவிடுவோம் என்ற பயம் காரணமாகத்தான் அதிமுக அரசு வார்டு மறுசீரமைப்பை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை தாங்கியதாக இன்றைய இந்திய செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நாம் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பாக நமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தார்மீக கடமையிலிருந்து இந்தியா தவறக்கூடாது என்ற தலைப்போடு இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழர் தரப்பின் நீண்டகால நியாயமான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களின் அரசியல் நெருக்கடிகளுக்கு தீர்வை பெற்றுத் தருவதற்கு பாரத பிரதமர் உறுதியாக நிற்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு குறுகிய நேர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கொழும்பு வந்திருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்.
இதன் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை இந்திய இல்லத்தில் பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போதே இந்தியாவின் ஒத்துழைப்பினை கூட்டமைப்பு கோரியிருக்கிறது. இலங்கை சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை கடக்கின்ற நிலையில் தமிழ் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து போராட வேண்டிய நிலைமையே காணப்படுகிறது. ஆகவே தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் நாம் தொடர்ந்தும் இந்தியாவை நம்பியுள்ளோம். சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் நீங்கள் பாரதம பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். ஆகவே உங்களின் தலையீட்டில் எமக்கான அரசியல் தீர்வு வேண்டும். இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சந்திப்பின் போது சம்பந்தன் வலியுறுத்தியிருக்கிறார் என்று அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் உட்பட சிலர் சந்தித்து பேசியிருந்தார்கள். அந்த பேசப்பட்ட மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி அன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. தார்மீக கடமையிலிருந்து இந்தியா தவறக்கூடாது என்ற தலைப்போடு அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துகின்ற பொழுது உத்தேச சைபர் பாதுகாப்பு சட்டம் என்ற தலைப்போடு ஒரு முக்கியமான தலைப்போடு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமான தகவல் உள்சார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக சைபர் பாதுகாப்பு சட்டம் ஒன்றை விரைவில் இயற்றப்போவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. சைபர் தாக்குதல்கள், இணையதள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் என்பவற்றுடன் தொடர்பு பட்ட சம்பவங்கள் அதிகரிப்பதால் துரிதமாக சட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தும் தேவைப்பாடு மேலெழுந்திருப்பதாக தோன்றுகிறது. அதேவேளை உத்தேச சட்டம், அரசாங்கத்தின் சைபர் முகவர் அமைப்புகள், நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்சார் கட்டமைப்பு, தகவல் துறை அமைச்சு ஆகியவற்றுக்கு அதிக அதிகாரங்களை கொடுப்பதாக அமைந்திருப்பதாக சிவில் சுதந்திரங்களுக்கான செயற்பாட்டாளர்களும் கணனியுடன் தொடர்புபட்ட சமூகங்களும் கவலை தெரிவித்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. சட்ட ரீதியான பார்வை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கான சாத்தியப்பாடு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பது அவர்களின் கவலையாக இருக்கிறது. பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட விடயங்கள் தொடர்பாக புதிய வியூகத்தை உத்தேச சட்டம் மூலம் கொண்டிருப்பதுடன் சமூக ஊடக கட்டமைப்புகள் உட்பட டிஜிட்டல் சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான கட்டமைப்பொன்றை அமைப்பதற்கு உத்தேச சட்டம் இடமளிக்கிறது. அத்துடன் இலங்கை கணனி அவசர தயார்படுத்தல் குழு மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையம் என்பவற்றுக்கு வலுவூட்டும் சைபர் பாதுகாப்பு முகவர் அமைப்பை ஸ்தாபிப்பதற்கான ஏற்பாடுகளையும் உத்தேச சட்டம் கொண்டிருக்கிறது. இதனை டிஜிட்டல் உள்சார் கட்டமைப்பு தகவல் அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். சைபர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் ஏற்படும் போது அதன் பாதிப்பை குறைப்பதற்கும் தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதையும் உத்தேச சட்டம் மூலம் உறுதிப்படுத்தும் என கூறப்படுகிறது என்று உத்தேச சைபர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நன்மை தீமைகளை தேசிய பாதுகாப்பிற்கு அது எவ்வாறு உதவுகிறது என்பதை பேசுவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தேச சைபர் பாதுகாப்பு சட்டம் என்ற தலைப்போடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான கேலி சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேசிய கேலி சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இலங்கையினுடைய எதிர்க்கட்சியினை மையப்படுத்தியதாக ஒரு உருவகப்படுத்தல் ஒரு கொக்கு வடிவிலே அங்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழாக இருக்கக்கூடிய நீரிலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலை இரண்டு மீன்களின் மூலம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய செய்தி நிலவரங்களின்படி பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற அதிகாரத்திற்கும் நிறைவேற்று அதிகாரத்திற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இலங்கையினுடைய எதிர்க்கட்சி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான எதிர்க்கட்சி எதிர்பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு உருவகப்படுத்தல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கேலி சித்திரத்தின் மூலம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான கேலி சித்திரமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கம் கேலி சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை விரிவாக செலுத்தியிருந்தது. மீண்டும் இது போன்றதொரு மற்றொரு இன்றைய நாளடுக்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.